வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அந்த காலத்தில் இருந்த இந்த பரிணாமத்தை கண்டுபிடிச்சவங்க ஜீவ இன பரிணாமத்தை இப்படி பிரிச்சாங்க. முதல்ல எந்த பொருள் தோண்டி இருக்கும் உலகத்துல தண்ணி தானே இருந்தது. தண்ணீர் உற்பத்தி ஆகக்கூடிய பொருள் என்ன? மீன். அதான் கடவுள் மீனாக அவதரித்தான் என்றபோது சாதாரண மக்களுக்கு கதை வேணுமே, அப்படி ஒருத்தன் பின்னால வந்தவன் கதை கட்டினான் மச்சாவதாரம். அதன் பிறகு பூமிக்கும் கடலுக்கு இடையில வாழக்கூடிய ரெண்டுக்கும் வாழக்கூடியது எதுவாக இருக்கணும்னு கண்டுபிடிச்ச போது ஆணு மச்சம் கூர்மம். அதன் பிறகு பூமியில எந்த பொருளும் ஏற்படாத முன்னே உண்பதற்கு புல்லு தவிர, புல்லுல இருக்கக்கூடிய கிழங்கு தவிர வந்து இல்லாத போது எந்த ஜீவன் உற்பத்தி ஆயிருக்கும்னு பாக்குற போது தோண்டி கிழங்கு சாப்பிடக்கூடியது பந்தி ஒன்றுதான், மச்ச கூர்ம வராகம். அதன் பிறகு மனித உருவத்துக்கும் இந்த கால்நடைகளுக்கும், கால்நடைகள் இருந்துதான் வந்திருக்கணும் மனிதன், ஆனால் எந்த துறையில வந்திருப்பான்னு இப்ப பின்னால கண்டுபிடிச்சது குரங்குல இருந்து வந்திருக்கான்றது கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு முன்னே இருந்த ஒரு அனுமானம், எந்த ஜீவனுக்கும் முக ஒற்றுமை இல்லை, சிம்மம் ஒண்ணுக்குதான் முக ஒற்றுமை இருக்குது மனிதனுக்கு. அதனால சிம்மத்தில இருந்துதான் மனிதன் வந்திருக்க முடியும்ன்றதுக்கு நரசிம்மம் என்றதாக நாலாவது எடுத்தாங்க. அதன் பிறகு வாயும் மனமும் பேசும் சக்தியும் எழுந்தும் திறனும் பெற்றவன் மனிதன் வந்தான் என்ற போது எவல்யூஷன் ஆஃப் லிவிங் பீயிங் என்ற போது மனித வரையில கொண்டு வந்து விட்டாங்க. அதன் பிறகு கல்ச்சுரல் எவல்யூஷன், முதல்ல மனிதன் வாழ்ந்திருந்தான், அவன் முதல்ல என்ன செய்தான், விழுந்து பயிரிட்டான், கலப்பில கொடுத்து பலராமனை போட்டான். அதுக்கப்புறம் காட்டுல வெட்டி ஏதாவது பொருளை எடுக்கிறது அல்லது வாழ்ந்து கொண்டு இருக்கிறதுன்ற போது பரசுராமனை போட்டான். ராஜ்யபாரம் செய்து வாழ்ந்தான் என்றதை காட்டுறதுக்கு ராமனை போட்டான். எல்லா விதமான களியாட்டங்களும் காண்பிக்கிறதுக்கு கிருஷ்ணனை போட்டான். இப்ப அதுக்கு முன்ன, அதுக்கு பின்னால இத 9 வரைக்கும் கொண்டு வந்தாங்க, பின்னால ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயம் மாறினாங்க. அதனால யாருன்னு என்னையும் கண்டுபிடிக்க முடியல, கலிக்காதாரம் சொல்லிவிட்டாங்க. யார் கண்ணுக்கு ஆப்படல, யார் கைக்கு ஆப்படல, அது அப்படியே நிக்குது. இப்போ அதாவது புத்தர் அவதாரம்னா அப்புறம் எதை எதோ சொல்லிட்டு இருக்காங்கன்னு எப்படி ஒன்னாலும் இருக்கும். இந்த எவல்யூஷன் அவங்க எந்த காலத்திலேயே எப்படி எப்படி யூகிச்சிருக்காங்கன்றதுக்கு நான் காண்பிக்கிறேன் உங்களுக்கு. ஆகவே இந்த முறையில வந்த பிரபஞ்சம் பெரிய கோலமான இந்த பிரபஞ்சம், அந்த ஸ்டாட்டிக் போர்ஸ்னால அழுத்தத்தினால அது எல்லாவற்றையும் அழுத்திக்கிட்டு இருக்கு. அழுத்தம் எனும் உந்து ஆற்றல் ஒன்றை கொண்டே அணுகுகளாய் அந்த கோடி அனைத்தும் ஆக்கி, அந்த அழுத்தம் தான் தனக்குள்ளாகவே இருந்தது, இன்னரன் போர்ஸாக இருந்தது. அதுதான் தனியாக பிரிஞ்சு வரும்போது இப்போ பார்ட்டிகளாக பிராக்ஷனல் ஆக்ஷன் சக்தி ஆச்சு. இப்ப சக்தி சிவம், இந்த சக்தியில இருந்து சிவத்தில இருந்து வரக்கூடிய அலை, இந்த ரெண்டும் சேர்ந்து யூனிவர்சல் மேக்னட்டிசம். இந்த ரெண்டு விட்டுட்டீங்கன்னா எந்த தத்துவமும் பூர்த்தி ஆகாது. எல்லா இயக்கங்களும் எல்லா பரிணாமங்களும் இதுக்குள்ளதான் நடக்கணும். இத பற்றிக்கொண்டே யூனிவர்சல் போர்ஸ் பத்தி ஆராயறவங்களெல்லாம் இந்த இடத்துல இருந்து நீங்க ஆராயுங்க. இதுதான் யூனிவர்சல் போர்ஸ். இயக்க நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் விளைவுகள் எல்லாம் அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனம் என்ற ஐந்தும், அதற்கு மேலாக இதையெல்லாம் அறியக்கூடிய மனம் ஒண்ணு. ஆற தவிர விளைவுகள் பிரபஞ்சத்தில் வேறொன்றும் இல்லை. இந்த ஆறு விளைவுகளை எப்படி வந்தது என்று பார்க்கிற போது சக்தியும் சிவமும் சுத்த வெளியும் பரமாணுவும் இந்த இரண்டு சேர்ந்த இரண்டு வேறுபாடு இல்லை, ஒன்றேதான் இருந்தது இயங்கியது என்ற இரண்டு நிலைகளும் சேர்ந்து வந்தான். அப்ப சக்திக்கும் சிவத்துக்கும் இந்த கூட்டுறவுல உற்பத்தியானது ஆறு நிகழ்ச்சிகள், அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனம், அதற்கு மேல மனம். இந்த ஆறு நிகழ்ச்சிகளை சேர்த்து ஆறு முகக் கடவுள் என்று இந்த
கௌமார சமயம் என்றதுல அந்த காலத்துல கொண்டு வந்தது அதுதான் கௌமார சமயம். அது வரையில சிவம் சக்தி வைணவம் சூரியன் வழிபாடு இவைகள் எல்லாம் ஒன்னு ஒன்னாக சைவ சமயம் சாக்த சமயம் வைணவ சமயம் சௌர சமயம் வந்து இங்கதான் கௌமார சமயம்னு அந்த இயற்கைய ஆறாக பிரிச்சாங்க. அது வரையில இந்த விளக்கம் கொடுக்காதனால கொடுத்திருக்காங்க. அந்த கொடுத்த உடனே இந்த ஆறுக்கு ஆறு முகம் வச்சு ஆறு முகம் இருந்தா கையில்லாத என்ன பண்றது, பன்னெண்டு கையும் வச்சான். என்ன ஒரு தலைக்கு ரெண்டு கை இந்த கணக்கு போட்டு பன்னெண்டு கைய வச்சு இதை ஆக்கிட்ட பிறகு இந்த தத்துவம் விட்டு போச்சு. அது வெளிப்புறமாக ஒரு சடங்காக ஆக்கிட்ட பிறகு உட்புறமான உள்ள கருத்து போச்சு. அதன் பிறகு சித்தர்கள் வந்த காலத்துல இவைகள் எல்லாம் உணர்ந்த போது இந்த ஆறும் இந்த உலகத்துள்ளாதான் இருக்குது, சக்தியும் இருக்குது சிவமும் இருக்குது, அறியறதுக்கு இடம் மூலாதாரத்திலிருந்து உச்சி வரைக்கும் தான் இருக்குதுன்ற வரைக்கும் அப்படி பார்க்கிற போது இந்த இடத்த ஓ என்ற வடிவத்துல வருது என்று அந்த ஓ போட்டு ஓங்கார வடிவம் இதுதான் பிரபஞ்சத்தினுடைய ரகசியம்னு போட்டான் பாருங்க. அதுக்கு பின்னால வந்தவன் அதுக்கு ஒரு உருவத்தை வச்சு இந்த ஓ மாட்டி விட்டான். இப்போ விநாயகர் எழுதிட்டான். அது கணபத்தியம், அது கடைசியாக உள்ளது கணபத்தியம் ஆறாவது சமயம். இதுக்கு மேல ஒரு சமயம் வர்றதுக்கு முடியாது. அதனால சம இயம் என்றால் எல்லாரும் ஓர் நிறை, இறைநிலையில இருந்து வந்த பரிணாமத்துல யாரும் வேறுபாடு இல்லாதவர்கள் ஒன்றாகவே இருக்கக்கூடியவர்கள் என்பதை உணர்த்துவதற்கு சமயம் என்று வச்சாங்க. இது மதம் அல்ல, இது சமயம். சமயத்துக்கும் மதத்துக்கும் வேறுபாடு உண்டு. மதம் என்பது மக்களுடைய பண்பாட்டில ஒரு சில பழக்க வழக்கங்களை எடுத்துக்கொண்டு அத ஒரு எல்லை கட்டி ஒரு வரையறுக்கிய உட்பட்டு சடங்குகளாக்கி மேலேயும் போகக்கூடாது கீழும் வரக்கூடாதுன்னு எல்லை கட்டி விட்டது மதம். சமயம் அல்ல, காலத்துக்கு காலம் என்னென்ன தேவையோ அது கூட்டிக்கொண்டு மாற்றிக்கொண்டே வரக்கூடிய கல்ச்சுரல் எவல்யூஷன் தான் சமயம். இப்போ அந்த கல்ச்சுரல் எவல்யூஷன் படிதான் இப்போ இந்த உலக சமுதாய சேவா சங்கத்தில் நம்ம சொல்ற ஒரு கருத்துக்கள் எல்லாம் இப்ப கூடிக்கிட்டே வருது. கல்ச்சுரல் எவல்யூஷன்ல எல்லாமே ஒன்றாக வந்துவிடும். எனவே இப்ப நீங்க தெரிந்து கொண்டது என்ன, இந்த அஞ்சு நிலைய காலையில சொன்னோம் பாருங்க, சுத்தவெளி பரமானு அதனுடைய கூட்டாக உள்ள எல்லா தோற்றங்களும் அதுல உயிர்களில் ஓரறிவு கொண்டு அறியறிவு வேணும் ஆறாவது அறிவாக உள்ள மனிதன். இது வரைக்கும் எடுத்துக்கொண்டீங்கன்னா எல்லாமே ஒன்றிலே இருந்து ஒன்றாக பிரிந்து வந்த போதும் இன்றைக்கு எந்த பொருளை இருந்து எந்த பொருளும் பிரிந்து இல்லை. அந்த மேக்னட்டிசம் என்ற ஒரு அலையினால சிவம் சக்தி என்ற இரண்டிலே இருந்து வரக்கூடிய அலை ஒன்றுபட்டு பிரபஞ்சம் முழுவதும் கலந்திருக்கிற அலையினால நாம் வேறுபட்டே இல்லை. இப்போ விஞ்ஞானம் படித்தவர்களுக்கு தெரியும், மருத்துவர்களுக்கு கூட தெரியும், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம்னு நம்ம உடல்ல மனதை ஒட்டி இயக்கத்தை ஒட்டி சொல்லுவாங்க. இணைந்து செய்யக்கூடிய இயக்கக்கூடிய இயக்கங்கள் உறுப்புகளை இது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். நான் இதை எடுக்கணும்னு நினைச்சு எடுக்கிறேன், இது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். இப்படி செய்ததெல்லாம் பதிவாகி தானாகவே ஓடிக்கொண்டிருக்குது. நான் சாப்பிட்டேன்னா அந்த சாப்பாடு ஜீரணமாயி உடல்ல வகையான இதுவா மாறி வருது பாருங்க. இது நான் விரும்பி இப்படி செய்யணும்னு செய்யல, என்னுடைய விருப்பத்துக்கு அப்பாலாக இது நடக்குது. அது நீண்ட காலமாக பரிணாமத்துடல் ஏற்பட்ட அணு அடுக்கம் அத தொழில்படும் நிலையும் படிப்படியாக வந்து இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கு. இது அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம். இதுக்கு மேலாக யூனிவர்சல் வே சிஸ்டம் என்பது ஒன்று இருக்கிறது, அது விஞ்ஞானிகள் இதை இன்னும் ஒத்துக்கொள்ளல. அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரையில நடந்த அத்தனையும் ஒவ்வொரு பரமாணுவிலையும் பதிவாகி அந்த இயக்கங்கள் எல்லாம் பதிவாகி இன்னும் வெளியாகி கொண்டே இருக்கிறது. அந்த பதிவுகள்ல அந்த காலத்திலிருந்து இந்த காலத்துல நடந்த நிகழ்ச்சிகள் மாற்றங்கள் அத்தனை இருக்குது. அந்த அலையில தான் எல்லாரும் வாழறோம். அதனால இன்றைக்கு ஒரு ஜீவன் பிறந்ததே ஆனால் அந்த ஜீவனுக்கு வேண்டிய அனைத்தும் அதுக்கு அங்க கிட்டிவிடும்.
அது வேண்டும் வேண்டாம்ன்றது இல்லை. அதே போல நீங்க இங்க இருக்கீங்க, உங்களுக்கு நீங்க ஏதோ என்றீங்க, அது வேணும், அது தானாகவே அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம் மூலமாகவும் செயல்படும். நீங்க தொடர்ந்து செயல்படலாம் எண்ணி அதுக்கு இல்லாம வேற ஏதோ ஒரு அலை மூலமாக வந்து அது செயல்படும். நீங்க எண்ணினத இன்னும் ஒருத்தர், அதாவது அமெரிக்காவில் ஒருத்தர் இருப்பார், அவர் முடிச்சு வைப்பார். இது யூனிவர்சல் வேவ் சிஸ்டம் என்று. இப்ப சமீபத்தில் ஒரு இடத்துல ஒரு நிகழ்ச்சிய நோட் பண்ணியிருக்காங்க. என்னன்னா ஒரு திட்டு, பல திட்டுகள் உள்ளன மேல நாட்டுல, ஏதோ ஒரு இடத்துல ஐலண்ட்ஸ், அதுல குரங்குகள் தான் வாழ்ந்துகிட்டு இருக்குமோ. அந்த குரங்குகளுக்கு மரம் கிடையாது, ஆனா கிழங்குகள், இந்த ஆழ்வள்ளி கிழங்கு மாதிரி ஏதோ ஒரு கிழங்கு அதிகமா அங்க விளையுது, அதை தான் பிடிங்கி தின்னுமா. இப்படி வாழ்ந்துட்டு வருது அந்த எல்லையில உள்ள குரங்குகள் எல்லாம். ஏதோ ஒரு நாள் ஒரு குரங்கு அந்த மண்ணு அது இதெல்லாம் இருக்குதே, அது பிச்சி 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 போட்டு கடிச்சி கடிச்சி போட்டு அதுக்கப்புறம் அது சாப்பிடுறதுன்றது இருந்தது. ஏதோ ஒரு குரங்கு ஒரு நாளைக்கு அது பார்த்தது பக்கத்துல தண்ணி இருக்குது கடல், அது போய் கழுவிச்சு அப்படியே அலசிச்சு எல்லாம் போயிடுது, அதுக்கப்புறம் சுலபமா கடிச்சு சாப்பிடுது. இத பார்த்தது இன்னொன்னு அதுவும் கழுவி சாப்பிடறத ஆரம்பிச்சுது. இப்ப எல்லாரும் இந்த திட்டுல இருக்கக்கூடிய குரங்குகள்லாம் கழுவி சாப்பிடுற அதே நேரத்துல அந்த திட்டு சேர்ந்த ஆயிரக்கணக்கான திட்டுகள்ல இருக்கக்கூடிய எல்லா குரங்குகளும் கழுவி சாப்பிடுதான். இதுதான் யூனிவர்சல் வேவ் சிஸ்டம். இங்க இதே போல நீங்க ஒரு ஆராய்ச்சி நடத்திட்டு இருப்பீங்க, அதே ஆராய்ச்சி இன்னொரு விஞ்ஞானி நடத்திட்டு இருப்பாரு, அங்க அவர் கண்டுபிடிப்பாரு, அந்த கண்டுபிடிச்சது உங்களுக்கு சுலபமாக அவ்வளவு கஷ்டம் இல்லாதே உங்களுக்கு தெரிஞ்சுவிடும். இது யூனிவர்சல் வேவ் சிஸ்டம். இந்த மாதிரி நம்முடைய மனதை ஒழுங்குபடுத்தி கொண்டோம்னா, இந்த மூன்றாவது சிஸ்டத்துல தொடர்பு வச்சுட்டோம்னா, மனிதன் தெய்வம் தான், என்ன வேணுமோ, ஆனா எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்க மாட்டான். ஏன்னா எல்லாம் இருக்கிற போது என்ன வேணும்னுட்டு குறைமனதோட இருக்கிறதுக்கு இல்லை. அந்த மாதிரியான நிறைமனம் வருவதற்கு இந்த நெப்பொருள் உணர்வு வேணும். இந்த உலகம் எப்படி நடைபெறுது என்றதை பார்க்கிற போது ஒண்ணு ஒன்னும் அகஸ்மாத்தாகவோ ஆக்சிடென்டாகவோ இல்லவே இல்லை, எல்லாம் ஒரு தொடர் இயக்கம், இவன்சுவல் செயின் ரிசல்ட் சொல்றது. நான் ஒன்றிலிருந்து ஒன்றாக ஒன்றிலிருந்து ஒன்றாக தொடர் இயக்கம் தானே தவிர தனி இயக்கம் ஒன்றுமே இல்லை. ஆகையினால இதுவரையில நாம் செய்த செயல் பதிவுகள் அதுக்கு தக்கவாறு இன்றைக்கும் வந்து கொண்டே இருக்கும். இனிமே செய்யக்கூடிய செயல்களை திருத்தி செய்தமானா இன்னும் நல்லதாக பெறலாம் என்ற அளவுல எது நல்லது கெட்டது என்று தெரிந்து கொள்ளவும், நல்லது என்பதை தெரிந்து கொண்ட பிறகு அதையே பயிற்சி செய்து பயன்பெறவும் நாம் ஆரம்பித்தோமானால் அதுதான் ஆறாவது அறிவு ஆட்சிக்கு வந்து விடுகிறது. அந்த ஆட்சி தான் உலகத்துல சமாதானம் வரும். இந்த வாழ்க்கைக்கு இன்னைக்கு உழைக்கிறோம், அதிகமாக உழைக்கிறோம், அதிகமாக உழைச்சுக்கிட்டே இருக்கான், அதிகமா சாப்பிடுறோம், சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறான், உடம்பு கெடுத்துக்கிறான், இந்த மாதிரி எத்தனையோ விதத்துல போது பாருங்க. அது இல்லாம அளவோட முறையோட எல்லாம் வாழ ஆரம்பிச்சா இந்த பூமியே சொர்க்கமாத்தான் இருக்கும். அந்த அளவுல மனிதனிடம் இருக்கக்கூடிய ஆற்றல், அந்த நிலையை அடையிறதுக்குரிய ஆற்றல் தான் இருக்கிறது. அது தேடிக்கொண்டிருக்கிறாங்க எல்லாரும், தெரிந்தோ தெரியாமலோ காலத்தால கூடிவிடும். அதற்கு அடையாளம் தான் இம்மாதிரி ஆன்மீக துறையில இந்த காலத்துல ஒரு ஆர்வம், ஒரு விருப்பம், அதுல பிணைப்பு மக்களிடத்துல ஏற்பட்டு வர்றதை பார்க்கலாம். இது காலத்தால ஏற்பட்ட யூனிவர்சல் வேவ் சிஸ்டத்துல உண்டான ஒரு மாறுதல் என்று கூறி இந்த உரையை முடிக்கிறேன். வாழ்க வளமாக.